ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். என்னோட பேர் கார்த்திக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிங் கேபிள் நெட்வொர்க். இன்னைக்கு நீங்க தமிழ் டைட்டில் பாத்திருப்பீங்க. அதாவது நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எப்படி கூகுள் இருந்து ஏர்ன் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸ் மற்றும் கூகுளோட ஆட் மார்க். நான் உங்களுக்கு மூணு மெத்தட் சொல்ல போறேன், அதுல இருந்து நீங்க வந்து கூகுள் இருந்து ஏர்ன் பண்ணலாம். எல்லாமே ரொம்பவே ஜெனியூனான மெத்தட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வரும். சரி, இப்ப நம்ம இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்து எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ்ல வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஆட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வெப்சைட்ல எல்லாம் ஆட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இந்த டிஸ்பிளே ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வரும். நிறைய ஆட்ஸ்ல இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா கூகுளோட ஆட்வர்ட்ஸ் மூலியமா தான். கூகுள் ஆட்வர்ட்ஸ் மூலியமா மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவானா, கூகுள் ஆட்வர்ட்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து காசு வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ஆட்லாம் கொடுப்பாங்க. கூகுள் ஆட்வர்ட் மூலியமா ஆட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது கூகுள் ஆட்வர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கூகுள் வச்சுக்கிட்டு எவ்வளோ அவங்ககிட்ட பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாகர்ஸ் வெப்சைட் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக தான் இந்த யூடியூபர்ஸ் பிளாகர்ஸ் வெப்சைட் ஓனர்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த எவ்வளோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்கிட்ட ஒரு பிளாகோ ஒரு யூடியூப் சேனலோ இருந்துச்சுன்னா அது எவ்வளோ வந்து ஆட்ஸ் ஷோ ஆகுதோ அது மூலியமாக தான் என்னோட ஏர்னிங்ஸ் வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு. ஒரு ஒரு சிபிசிக்கு என்னோட ரெவன்யூ எவ்வளோதான் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து கீவேர்டு அது மாதிரிலாம் நிறையா இருக்கு. அது இப்போ டிஸ்கஸ் பண்ணுவானா, இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கூகுளோட அட்வர்ட்ஸ் கூகுளோட ஆட்ஸன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கூகுள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸு பிளாக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி வந்து எழுதி நீங்கள் வந்து உங்களோட சொந்த பிளாகில் வந்து போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டொமைன் ஹோஸ்டிங்லாம் வாங்கி நீங்களே ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து போஸ்ட் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் நல்லா டிராஃபிக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூகுளோட ஆட்சன்ஸ் மூலிமா லிங்க் பண்ணி அங்கே ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். பிளாகிங்னா என்னென்னு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்னென்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அதுக்கும் கூகுளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அது உங்களோட இஷ்டம் தான் அதில் வந்து கூகுளோட ஆட்ஸ் வந்து ஷோ ஆகணுமா வேணாமான்னு. ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஷோ ஆச்சுன்னா நல்ல டிராஃபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா சிபிசி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எவ்வளோ விசிட்டர்ஸ் வர்றாங்களோ அவ்வளோவோ உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆட்ஸன்ஸோட ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்து வரும். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ண பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், பப்ளிக் வாட்ச் அவர்ஸ், அப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுளோட ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஜெனியூனான மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் ரிலேட்டட் ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். இது என்ன புது மெத்தடாக இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து கூகுளோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இந்த வந்து ஆப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே மேலெலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும்போது அந்த ஆப் ஓனருக்கு வந்து அங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டிமாண்டிங்கான ஆப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் டிராஃபிக் வருதோ அதுக்கப்புறம் டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுளோட ஆப் மூலிமா லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். எப்படி வந்து ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறது ப்ரொஃபஷனலாக அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னா இந்த ஆட்ஸன்ஸ் ஆட் மோ மூலிமா இந்த த்ரீ மெத்தட் தான், இந்த பிளாகிங் யூடியூப் அப்புறம் இந்த ஆப். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.